ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். நான் உங்கள் மிஸ்டர் சில் கேஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தோம். நடராஜனை பற்றி சொல்லியிருந்தோம், தாஜ்மஹாலை பற்றி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அந்த அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெட்மி 9 அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் ஒரு ஹெட்லைன் வரும் பாருங்கள், அந்த ஹெட்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போயிடும். முன்னாடி அந்த ஹெட்லைன் உங்களுக்கு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இந்த ரெண்டு டாப்பிக்கை விட புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்கானே இந்த ஒரு டாப்பிக் எடுத்து நான் பண்ணுறேன். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக யூடியூப் தொடங்கி யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு சில டிப்ஸ் தரலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இது. டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் டிப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இது வந்து தொடங்கியிருக்கும். நீங்கள் நினைக்கிற புரியுது, ஏன்டா நீயே ஒரு புது யூடியூபர் தானடா, இதில் என்னடா நீ புதுசாக யூடியூப் தொடங்குறதுக்கு டிப்ஸ் தர போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறேன், புரியுது. அண்ட் நான் என்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அந்த விதமான டிப்ஸ் தான் அவங்களுக்கும் நான் தரப்போகிறேன். புதுசாக யூடியூப் தொடங்கினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும். கண்டிப்பாக சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகும், அப்போ தான் நிறைய வியூஸ் வரும். அந்த மாதிரி சில விதமான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வியூஸ் வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது. அண்ட் புதுசாக யூடியூபருக்குலாம் உங்களை மாதிரி வியூவர்ஸ் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் தொடங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஈஸியாக தொடங்கிடலாம். பட் அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். வியூவர்ஸ்க்கு அதாவது வியூவர்ஸ் எந்த மாதிரி வீடியோலாம் தேடுறாங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியூஸுமே வராது, ஆனால் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். வீடியோ போடுறதுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு வியூஸ் கிடைக்கும். ப்ரொசீஜருங்கிறது நமக்கு வியூஸ் வரணும்னா நம்ம அந்த மாதிரி போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வீடியோ வேணும் நமக்கு, நல்ல குவாலிட்டியாக எடுத்து போடணும். சில பேர் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடியோ எடுத்து போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். வீடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எல்லா யூடியூபர்ஸுக்குமே சரி, அது பெரிய யூடியூபர் தான் இருந்தாலும் சரி, பிகினிங் யூடியூபராக இருந்தாலும் சரி, வீடியோ குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. அப்போ தான் பார்ப்பாங்க என் வீடியோ என்ன கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா. என்னோட பேக்ரவுண்ட் இவ்வளோ தாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் பேக்ரவுண்ட் இருக்குது, இதை வச்சு தான் என்னால் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா கொடுக்கல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிறதுனால நல்ல வீடியோ குவாலிட்டி என்னால் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்ட். இப்போ நான் பேசுகிற சவுண்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ப்ரொஃபஷனல் மைக் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால கேட்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு போட்டுக்கிட்டு அதில் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவ்வளோவா கிளியராக இருக்காது, ஒரு மாதிரி இறைச்சல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ என்னை கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மைக் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ஒரு சவுண்டு குவாலிட்டி வந்து நல்லா கேட்கும். ஏன்னா சவுண்டு இறைச்சல் அது மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சில வியூவர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, சவுண்டு இறைச்சல் இருக்குது அப்படின்னு வீடியோ பாதியிலே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஹெட்செட் போட்டு கேட்பாங்க, சில பேர் வந்து ஹெட்செட் போடாமலே கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைச்சல் வந்து கேட்டால் நம்ம பேசுகிற கேட்காது, அந்த இறைச்சல் சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். ஸோ மைக் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அது ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம், டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் யூஸ் பண்ணலாம். அந்த மைக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த மைக்கை பற்றி வாங்க இப்போ பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயோ மைக். இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டு நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸுக்கு அமேசானில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரில, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா பின்னிங் யூடியூபர்ஸுக்கு இது ஒரு நல்ல மைக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மைக் நல்லா இருக்குது, நாய்ஸ் அவ்வளோவா எடுத்துக்காது. பட் நீங்கள் ஒரு நல்ல நாய்ஸ் இல்லாத இடத்துல பேசிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மைக் வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறது, அதுவும் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. அது இது கேமராவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணி கூட வீடியோக்கு நீங்கள் டப்பிங் மாதிரி பேசி கொடுத்துக்கலாம்.
பிகினிங் யூடியூப் சூப்பர் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இந்த ரெண்டு தாங்க முக்கியம். நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி அண்ட் நல்ல சவுண்ட், இது ரெண்டு இருந்தாலே போதும் பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து ஓகே உங்க வீடியோ வந்து நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்ல டாபிக் பேசணும். இது மூணுமே இருந்தாலே போதும். என்ன பார்த்தீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நல்ல டாபிக், நல்ல வீடியோ குவாலிட்டி, நல்ல ஆடியோ சவுண்ட், இது மூணு இருந்தாலுமே போதும். வீடியோ நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூணை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் யூடியூபர்ஸுக்கு நான் என்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் புது விதமான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் செல்.